தஞ்சையில் பொது இடங்களில் சுற்றித் திரியும் மனநோயாளிகளை மனநல மறுவாழ்வு இல்லத்தில் சேர்ப்பதற்கான மீட்பு திட்டம் வியாழனன்று துவக்கப்பட்டது. தமிழக அரசின் உத்தரவின்படி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 11 மாவட்டங்களில் காப்பகங்கள் அமைக்கும் நடவடிக்கை துவக்கப்பட்டுள்ளது. முதன் முதலாக தஞ்சையில் வியாழனன்று மனநல மறுவாழ்வு மீட்பு திட்டம் துவங்கப்பட்டது. திட்டத்தை துவக்கி வைத்த கலெக்டர் சுப்பையன் பொது இடங்களில் சுற்றித் திரிந்த மனநோயாளிகளுக்கு அவசர சிகிச்சை செய்து அவர்களை பாதுகாப்பாக காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தார். மனநோயாளிகளின் சுய மதிப்பீட்டினை உயர்த்தும் வகையில் அவர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கலெக்டர் கூறினார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சிகிச்சை மற்றும் பராமரிப்பை மேற்கொள்வதற்காக தமிழக அரசின் தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி இன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாகவும் அன்பாலயா என்ற தொண்டு நிறுவனம் சார்பாகவும் இன்று அந்த கண்டறியும் நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆம்புலன்ஸ் மற்றும் வாகனத்தின் மூலமாக நகரப்பகுதி மற்றும் இதர பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு பராமரிப்பின்றி இருக்கக்கூடிய மனநோயாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து அவர்களை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்படுவார்கள். விரைவில் மாவட்டம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தி பொது இடங்களில் சுற்றித் திரியும் மனநோயாளிகள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கலெக்டர் சுப்பையன் தெரிவித்தாா்.